கஜா புயலால் நாகை மாவட்டம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கந்தப்பழனிவேலிடம் கேட்போம். கந்தப்பழனிவேல், மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் எந்தெந்த பகுதிகளில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்? வணக்கம் மௌனிகா. அதாவது தமிழகத்தையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள கஜா புயலானது இன்று இரவு 11:30 மணி அளவில் கடலூருக்கும் பாம்பனுக்கும் இடையே கரையை கடக்கிறது. இந்த புயலானது தற்சம் நாகைக்கு 330 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த புயல் நாகை மாவட்டத்தில் கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் நாகை மாவட்டத்தில் அதற்கான உச்சகட்ட பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்காக நாகை மாவட்டத்திற்கு கண்காணிப்பு அலுவலராக கணக்கப்பட்டும் கருவூலத்துறை அரசு செயலர் தென்காசி ஜவஹர், மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் ஆகியோர் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் கண்டறியப்பட்ட பகுதிகளில் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். தற்சமயம் தெற்கு பையநல்லூர் பகுதியில், வடக்கு பையநல்லூர் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார். இந்த நம்ம புயலினால் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும், அதற்கு மாவட்ட நிர்வாகத்தால் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். இன்று இரவு 11 மணிக்கு புயல் கரையை கடக்கிறாங்க. ஆனால் வானிலையை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான மாற்றமும் தெரியல. வானிலை மையத்திலிருந்து எப்போ மழை பெய்யுங்கிற மாதிரி ஏதாவது அறிவிப்புகள் இருக்கா? பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன? இந்த கஜா புயலினுடைய எச்சரிக்கையினை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம், நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகம் முழுமையாக பொதுமக்களுக்கு தேவையான முன்னேற்பாடுகள் அனைத்தையும் செய்திருக்கின்றது. குறிப்பாக இந்த புயலினால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள், தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள், பாதுகாப்பற்ற வீடுகளிலே இருப்பவர்கள் தங்குவதற்காக பாதுகாப்பு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த மையங்களில் அவர்களுக்கு தேவையான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி, உணவு வசதி, மருத்துவ வசதி போன்றவைகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கஜா புயலை பொறுத்தவரையில் இந்த மதியத்திற்கு மேல் இந்த கிளைமேட் வந்து மாறி கடுமையான மழை மற்றும் காற்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே பொதுமக்கள் இந்த இப்போது தற்சமயம் இருக்கக்கூடிய சூழலை வந்து எண்ணி பார்க்காமல் எதிர்வரக்கூடிய காற்று மற்றும் மழையை கருத்தில் கொண்டு உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்காக அறிவிப்புகளும் வழங்கப்பட்டு வரும் மைக்கு மூலமாக அறிவிப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று பொதுமக்கள் இந்த காற்று ஆரம்பித்தவுடன் யாரும் வெளியில் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களிலே செல்பவர்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். அதே போன்று குழந்தைகள் போன்றவர்களையெல்லாம் வெளியே அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நாகை மாவட்டத்தில் 38 கிராமங்கள் பாதிக்கப்படுறத ஒரு கண்டறியப்பட்டிருக்கு. இதில் 87,000 பேருக்கு மேலே பாதிக்கப்படுவாங்க. இதுவரை முகாம்களுக்கு யார் வந்திருக்காங்களா? அவங்களை எத்தனை முகாம்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க? முகாம்களை எவ்வளோ பண்ணுங்க? அவங்களுக்கு என்ன அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கு? இந்த புயல் பாதுகாப்பு மையங்களை பொறுத்தவரையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நான் கூறியதைப் போல அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ஏற்கனவே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உணவு போன்றவையெல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கூட கேட்கலாம், இந்த அறிவிப்புகள் போன்று நாங்கள் அறிவிப்புகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் மக்கள் இன்னும் முழுமையாக இந்த பாதுகாப்பு மையங்களுக்கு இன்னும் வந்து சேரவில்லை. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வந்தவுடன் அவர்களுக்கான முழு அளவிலான ஏற்பாடுகள் இருக்கும். புயல் கரையை கடக்கும் மாவட்டங்களில் மின்சாரத்தை துண்டிக்க சொல்லி மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. நாகை மாவட்டத்தில் அது மாதிரி துண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? அது எத்தனை மணிக்கு தொடரும்? நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த புயல் அல்லது இந்த காற்றினால் இந்த மின்கம்பங்கள் சாய்வதற்கான வாய்ப்பு, அதை குறித்து ஏற்கனவே சிந்தித்து இதற்காக ஏழதால 10,000 எலக்ட்ரிக் போல்ஸ் தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த போல்களை சரி செய்வதற்கான 15 டீம் ஆட்களும் தயாராக இருக்கின்றார்கள். இந்த காற்றினுடைய வேகத்தை அறிந்து கொண்டு அந்த காற்றின் வேகத்துக்கு ஏற்ப அந்த மின்சார துண்டிப்பானது செய்யப்படும். மீனவர்கள் கடலுக்கு மீன் போடுபடும் முழுமையாக வந்துட்டாங்களா? யார் வர வேண்டிய பாக்கிங்களா? பாதுகாப்பாக இருக்காங்களா? அதை பற்றி தகவல். மீனவர்களை பொறுத்தவரையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பிருந்தே இந்த எச்சரிக்கை தகவலானது அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அந்த மீனவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இங்கே வரவைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று எந்த ஒரு மீனவரும் இங்கே இருந்து நேற்றிலிருந்து யாருமே கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டு எல்லோரும் பாதுகாப்பாக இங்கே இருக்கிறார்கள். மீனவர்கள் மட்டுமல்லாது மீனவர்களுடைய படகுகள் எல்லாம் கரையிலே இருக்கக்கூடிய படகுகள் எல்லாம் உயரமான இடத்திற்கு நகர்த்தப்பட்டு படகுகளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு அந்த பாதுகாப்புகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி. நாகை மாவட்டத்தில் இந்த புயலானது 11:30 கரையை கடக்கும் நிலையில் அதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும், எந்த எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஸ்வேதா.
முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.